இப்போ நம்ம உலகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், இங்கே கஷ்டப்படுறதுக்கு அவசியம் இல்லை, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இங்கே வசதியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோங்கிற மாதம் 60 தேங்காயை 70 முட்டாள்கள் சுமந்து 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 60 தேங்காய் சுமந்தது 70 பேர். என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், 60 தேங்காய் ஒரே மூட்டையை கட்டி 70 பேர் மாறி மாறி சுமந்துருக்குறாங்க. நம்மளை பொறுத்தளவில் நமக்கு அவ்வளோதான், நமக்கு வந்து ஞானம் அடைகிறதோட நம்ம வேலைகள்லாம் முடிஞ்சிருது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு தனி நபருடைய நிலைமை வந்து ஞானம் அடைகிறதோட பூர்த்தி ஆயிடுது. ஏன்னா வந்து இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஆனால் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா அவலங்கள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் ங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பரிசீலனைக்கு எடுத்துக்கிடணும். இப்போ இதனால தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 10 கட்டளைகள்னு சொல்லி நேற்று சொன்னோம். அதில் 11வது ஒன்று இருக்குது, அது நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த புராண கதைகளில் ஒரு கதை, இந்த கௌரவர் பாண்டவர், இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த பட்டாபிஷேகத்தை வந்து ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க, விமர்சையாக பண்ணி அவருக்கு இது பண்ணுறாங்க. அவர் என்னங்கன்னா எல்லாருக்கும் தான தர்மங்கள் எக்கச்சக்கமாக வழங்குறாரு. இவ்வித மாதிரி யாருமே தான தர்மம் வழங்கினது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறாங்க. கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டது கொடுக்குற அளவுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த தர்மருக்கு வந்து அவருக்கும் தெரிது, இதுவரைக்கும் யாரும் பண்ணாத தர்ம தான தர்மங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன்னா அது உண்மையாக அதுதான், யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி தான தர்மம் பண்ணதில்லை, அந்த அளவுக்கு நாம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது. அப்போ அவரை கூட்டிகிட்டு, கிருஷ்ணர் அவரை கூட்டிகிட்டு நாம் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லி அவங்க இந்த பாதாள லோகத்துக்கு போகிறாங்க. அந்த பாதாள லோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் அரசாட்சி பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ அவர்கிட்ட அந்த வாயில் காப்பாளன்ட்டு போய் இப்படி பாரத கண்டத்திலிருந்து தர்மன் சொல்லி வந்திருக்கிறோம், அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்க்கணும்னு சொல்லி சொல்லி அந்த தூதன்கிட்ட சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ அந்த வாயில் காப்பாளன் போய் அந்த மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போய் சொல்கிறான். அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது தர்மன்னு சொல்லுறது தான தர்மம் பண்ணுவானா, அந்த சண்டாளனெல்லாம் நான் பார்க்குறக்கு விரும்பலை, தான தர்மம் பண்ணக்கூடிய சண்டாளனை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்போ எனக்கு ஒரே ஷாக் ஆயிருந்தது, தான தர்மம் பண்ணுறது இப்படி தப்பா, தான தர்மம் பண்ணுறது எவ்வளோ உயர்ந்தது, தான தர்மம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி சொல்கிறான். அப்போ இவனே ஒரு மோசமானவனாக இருப்பான் போல, சரி இப்போ அவனே நாமளும் பார்க்க வேண்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு வழியில் அவங்களுக்கு கொஞ்சம் தாகம் ஆயிடுது. அப்போ ஒரு வீட்டில் தண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தங்க செம்பில் ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா அந்த செம்பத்திக்கு துற போட்டுருது. உடனே அப்போ அவர் தர்மர் கேட்குறாரு, என்னம்மா இது ஒரு தங்க செம்பாச்சு, சாதாரண செம்பு இல்லையே, உங்களுக்கு வேண்டான்னா யாருக்காவது கொடுக்கலாமே சொல்லி இவர் தர்மர் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்படி தர்மன் ஒரு சண்டாளன் இருக்கானா, அவன் தான் அப்படி தான தர்மம்லாம் பண்ணிட்டு அலையிறானா, இங்கே தான தர்மம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, எல்லோரும் வசதியாக இருக்கோம், நல்லா இருக்கிறோம், யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே அங்கே தேவையில்லை, எல்லாருக்குமே எல்லா வசதிகளுமே இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், இங்கே கஷ்டப்படுறதுக்கு அவசியம் இல்லை, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இங்கே வசதியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோங்கிற மாதம் இந்த கிராம பழமொழி கதையை மாதிரி ஒன்று சொல்லுவாங்க.
அறுபது தேங்காயை எழுபது முட்டாள்கள் சுமந்து எழுபது பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறுபது தேங்காய் சுமந்தது எழுபது பேர். என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அறுபது தேங்காய் ஒரே மூட்டையை கட்டி எழுபது பேர் மாறி மாறி சுமந்துருக்கிறாங்க. எழுபது பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தோன்னா பத்து பேருக்கு தேங்காய் கூட கிடைக்காது. ஒரு தேங்காயை சும்மா பால் உருட்டுற மாதிரி உருட்டிட்டு போயிருக்கலாம். கழுத்து முறிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் நம்ம உலகத்தில் இது எல்லாமே சர்ப்ளஸாக இருக்குது, எதுவுமே டெஃபிஷியன்ஸே கிடையாது. ஆனால் கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, பட்டினி கிடக்கிறவங்க எத்தனையோரோ இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன தீர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வருமானம் வருது. எப்படியெல்லாமோ வரி போட்டு என்னெல்லாமோ வாங்குகிறாங்க. அதில் 80% பணத்தை என்னதுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆர்மிக்கு தான் செலவு பண்ணுறாங்க. இந்த ஆர்மி எதுக்கு செலவு பண்ணுறாங்க, ஆர்மி எதுக்கு தேவை? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமயவரம்பன், கங்கை கொண்டான் ஒரு பெரிய பேர். ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை பிடிக்கிறது வந்து ஒரு பேர் ஒரு காலத்தில். இப்போ வந்து ஒரு நாட்டை போய் இன்னொரு நாடு பிடிச்சான்னு சொன்னால் யாராவது பேர் சொல்லுவாங்களா? தேவையில்லாமல் போய் ஆக்கிரமி பண்ணிட்டான்னு சொல்லி குற்றம் தான் சொல்லட்டுவாங்க. யாருமே புகழ் கிடையாது. ஒருத்தர் வெற்றி கொள்வதுங்கிறது புகழ் கிடையாது. இப்போ உண்மையிலேயே ஒரு போர்னிட்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே பசமாகிற மாதிரி எல்லார்ட்டையுமே அணுகுண்டுகளை தூக்கி போட்டான்னா எல்லாமே குப்பையாக போயிடும். அதனால் உண்மையிலே வந்து இப்போ சும்மா தேவையில்லாமல் வம்புக்கு தான் ஏதோ ஒன்று சண்டை போடுற மாதிரி போட்டு அந்த ஒரு பார்டரை காப்பாற்றிக்கிடுறேன் வச்சுக்கிடுறேன், பார்டரில் நிப்பாட்டிக்கிடுறேன், இந்த மாதிரி ஆர்மியை கொண்டு நிப்பாட்டுறேன்னு சொல்லி இந்த பார்டரை காப்பாற்றுறேன்னு பேரில் சும்மா தேவையில்லாமல் இராணுவத்தை வச்சு நல்லாமல் பண்ணிட்டு. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பார்டரை மட்டும் அந்த வேறு ஒன்றும் அந்த காம்பவுண்ட் வாலை மட்டும் ஒரு காமன் ஐநா சபையோ இதிலே இதே மாதிரி காமன் சொசைட்டி கையில் கொடுத்துரு, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் நீ இராணுவத்தை வேணால் வச்சுக்க, அந்த இராணுவத்தை சிவில் இராணுவம் மாற்றிக்க, எல்லா வேலைக்கும் இராணுவத்தையே பயன்படுத்தி இந்த உலகத்தையே சுபிச்சமாக்கிடலாம். அதனால் இப்போ முதல் இதாக என்னன்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய காம்பவுண்டு வாலை வந்து இந்த காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கிய நாட்டு சபையிட்ட ஒப்படைச்சிருங்கிறத ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சுருக்கிறோம். இதை நம்ம தான் 11வது கோரிக்கைங்கிறது இதுதான். அதனால் இது இந்த இதை பண்ணணும்னு சொன்னால், இது நமக்காக பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம், இது வந்து எல்லாருக்காகவும் பண்ணுறதுங்கிற மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சான்னு சொன்னால், எல்லாருமே இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காம்பவுண்ட் வால், ரெண்டு வீட்டுக்கு மத்தியில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வாலை காப்பாற்றணுங்கிற வேலை ஏதாவது இருக்கா? காம்பவுண்ட் வாலையே பார்த்துக்கிட்டு அந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஒருத்தருக்கும் இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டால் போதும். தேவையில்லாமல் காமௌண்ட் வாலையே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமௌண்ட் வாலை இன்னொருத்தர் காமன் அமைப்புக்கிட்ட கொடுத்துட்டா போதும். இதை நம்ம பண்ணுறது வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக. அதுதான் அந்த புதிய உலகம் படைப்போம்ங்கிற ஒரு சின்ன புக்லெட், ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதில் தான் அந்த கோரிக்கையை நம்ம வச்சுருக்கிறோம். இது எல்லாருமே முதல்ல மனசளவில் நம்ம அந்த ஒரு கோரிக்கையை சரதானிட்டு நம்ம மனசளவில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருமே அந்த அங்கீகாரத்துக்கு அது கொஞ்சம் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கும் எல்லோரும் முயற்சி பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி.